ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 1, அத்தியாயம் 5, சமரின் முரசொலி. கச்சையில் சொருகியிருந்த சுருக்கப்பட்டு பையிலிருந்து கருணாகர பல்லவன் எடுத்து கொடுத்த ஓலையை படித்த மாத்திரத்தில் பெரும் பிரமிப்புக்கும் திகைப்புக்கும் உள்ளான தந்தையும் மகளும் நீண்ட நேரம் ஏதும் பேசாமல் உள்ளத்தில் ஆயிரமாயிரம் எண்ணங்கள் எழுந்தோட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றிருந்தார்கள். ஓலையை கண்டதால் அந்த இருவர் உள்ளத்திலும் ஏற்பட்ட திகிலையும் குழப்பத்தையும் நன்கு அறிந்து கொண்ட கருணாகர பல்லவன் அவர்கள் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பு தானாகவே அடங்கட்டும் என்ற நினைப்பால் ஏதும் பேசாமல் அவர்கள் மௌனத்தில் தானும் பங்கு கொண்டானாகையால் அந்த அறையில் பயங்கரமான அமைதியே நிலவி கிடந்தது. சதா அலைமோதும் மனித வாழ்க்கையில் அமைதிக்கோ மௌனத்துக்கோ எத்தனை நேரம்தான் இடம் இருக்க முடியும்? ஆகவே பல நிமிஷங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நின்ற தந்தையும் மகளும் கடைசியாக விளக்குக்கடியிலிருந்து திரும்பி ஏதேதோ சந்தேகங்கள் பாய்ந்து நின்ற தங்கள் கண்களை இளைய பல்லவன் மீது செலுத்தினார்கள். குணவர்மனின் கண்களை ஒரு வினாடியே சந்தித்த இளைய பல்லவனின் கண்கள் காஞ்சனாதேவியின் அஞ்சன விழிகளை மட்டும் நீண்ட நேரம் கவர்ந்து நின்றதன்றி அத்தனை குழப்பத்திலும் சந்தேகத்திலும் சஞ்சலத்திலும் கூட அந்த விழிகளின் ஒளி சிறிதும் குன்றாதிருந்ததை அவன் மனம் எண்ணி பார்த்து எல்லையற்ற மகிழ்ச்சியையும் வியப்பையும் அடைந்தது. குழப்பத்தின் விளைவாக பெரும் குருதி பாய்ந்து சிவந்து நின்ற வளவளத்த அவள் கபோலங்களின் அழகையும் காணத்தவராத கருணாகர பல்லவன் திகைப்பிலும் குழப்பத்திலும் முகம் விகாரப்படுவது இயற்கை. ஆனால் இயற்கையின் அந்த நியதியையும் மீறும் இவள் அழகு எத்தனை சிறந்தது என்று தனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு கொண்டான். தான் கொண்டு வந்த ஓலை அளித்த பயங்கர செய்தியை கேட்ட பின்பு சற்றே துவண்ட தேகத்தின் விளைவாக அவள் நுண்ணிய இடை ஒரு பக்கம் சாய்ந்து வளைந்ததால் அவள் நின்ற நிலையில் எத்தனை ஒய்யாரம் ஏற்பட்டது என்பதையும் கவனித்த கருணாகர பல்லவன் வாழைந்திய வீராங்கனையின் நிமிர்ந்த உருவத்துக்கும் இடைவளைந்து நிற்கும் இந்த மோகன பிம்பத்திற்கும் எத்தனை வித்தியாசம்! ஒவ்வொரு மாற்றமும் இவளுக்கு எத்தனை விதவிதமான அழகை அள்ளிச் சொல்கிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். காஞ்சனாதேவி அந்த பார்வை அம்புகளால் பெரிதும் அவஸ்தைப்பட்டு சற்றே நெளிந்தாள். ஆனாலும் தந்தை பக்கத்தில் இருந்ததால் அந்த வாலிபன் பார்வையை அவரும் கவனித்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தின் விளைவாக மேலும் தாமதம் செய்யாமல் பேச்சை துவங்கி இந்த ஓலை உங்களிடம் எப்படி கிடைத்தது என்று மெல்ல வினவினாள். கருணாகர பல்லவனின் கண்கள் காஞ்சனாதேவியின் பக்கத்தில் இருந்து குணவர்மனை ஒரு முறை ஏறெடுத்து நோக்கிவிட்டு பிறகு காஞ்சனாதேவியை சற்று உற்று பார்த்தன. தேவி, இந்த ஓலையை சோழ சாம்ராஜ்யாதிபதி வீரராஜேந்திரரே என்னிடம் நேரடியாக கொடுத்தார். உங்கள் இருவரையும் எப்படியும் கண்டுபிடித்து காப்பாற்றி சோழ நாடு அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். ஓலையில் கண்டிருந்த விஷயத்தை கவனித்தீர்களா இல்லையா என்று பாதி விளக்கமும் பாதி கேள்வியும் துணித்த சொற்களும் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. இதற்கு காஞ்சனாதேவி பதிலேதும் சொல்லாவிட்டாலும் திகில் நிரம்பிய குரலில் குணவர்மனே சொன்னான், நன்றாக கவனித்தோம் இளைய பல்லவரே. என்னையும் கலிங்கத்தை தாண்டும் முன்பு கொன்றுவிடும்படி இந்த ஓலையில் உத்தரவிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் நாட்டில் நிரம்ப விரோதிகள் இருக்க வேண்டும் குணவர்மரே என்று கூறிய இளைய பல்லவன் சற்று நிதானித்துவிட்டு, ஆமாம், உங்கள் உயிருக்கே உலை வைக்க முயலும் இத்தனை கொடிய விரோதிகள் உங்களுக்கு ஏற்பட என்ன காரணம் என்றும் விசாரித்தான். குணவர்மன் முகத்தில் அதுவரை இருந்த குழப்பமும் திகிலும் சரேலென மறைந்து அவற்றின் இடத்தை கம்பீரத்தின் சாயை ஆக்கிரமித்து கொண்டது. அந்த கம்பீரம் குரலிலும் தாண்டவமாட பேச முற்பட்ட குணவர்மன், விரோதிகள் என்று பன்மையில் பேச வேண்டாம் இளைய பல்லவரே. என் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை நேசிக்கிறார்கள்.
அந்த நேசம்தான் என் வாழ்வின் நாசத்தில் வந்து முடிந்தது. எனக்கு விரோதிகள் இல்லை, இருப்பது ஒரே ஒரு விரோதிதான். அவன் பெயர்தான் இந்த ஓலையில் கையொப்பமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று உணர்ச்சி பொங்க பதில் சொன்னான். அதுவரை கோழி போலிருந்த குணவர்மன் திடீரென நிமிர்ந்து நின்றதையும் அரச தோரணையில் பேச முற்பட்டதையும் கண்ட கருணாகர பல்லவன் கடாரத்து இளவரசனிடம் பெரும் மதிப்பு கொண்டதன்றி அனுதாபமுடன் பேசத் தொடங்கி, அந்த ஓலையில் கையப்பமிட்டிருப்பவனா என்று வினவினான். ஆம், அவனேதான். ஜெயவர்மன் ஒருவன்தான் என் நாட்டில் எனக்கு விரோதி என்றான் குணவர்மன் வருத்தம் தோய்ந்த குரலில். யார் அந்த ஜெயவர்மன் என்றான் கருணாகர பல்லவன் விஷயத்தை தெளிவாக அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன். என் மாற்றாந்தாயின் மகன், அதாவது என் சகோதரன். அப்படியானால் உங்கள் தந்தைக்கு மனைவியர் இருவரா? ஆம், கடாரத்தின் மன்னர் உங்களுக்கு சகோதரரா? கடாரத்தின் மன்னன் என்ன ஜெயவர்மனை இளைய பல்லவன் குறிப்பிட்டதை ரசிக்காத குணவர்மனின் முகம் லேசாக சுழித்தது. தற்சமயம் அவன்தான் அரசாள்கிறான் என்று வெறுப்புடன் பதில் சொன்னான் குணவர்மன். மன்னரை அவன் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டான் இளைய பல்லவன். எனக்கு 4 வயது சிறியவன் அவன். இருந்தாலும் அரியணையில் அமர்ந்திருக்கும் மன்னர் அல்லவா? உண்மைதான். ஆனால் சைலேந்திரர்களின் அரியணையில் அமர வேண்டியவன் அவனல்ல, நான்தான். விந்தையாயிருக்கிறதே. விந்தையேதுமில்லை இளைய பல்லவரே. என் தாய்தான் என் தந்தையின் பட்ட மகிஷி. நான் தான் முடிசூட என் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளவரசன். கடாரத்தில் நான் தற்சமயம் இளவரசனாயிருப்பதற்கும் தந்தை இருக்கும்போது கிடைத்த பதவிதான் காரணம். அப்படியா என்ற கருணாகர பல்லவனின் எண்ணங்கள் கடார மன்னர்களின் குழம்பிய அரச பரம்பரை சிக்கல்களில் புகுந்தது. கடாரத்தின் சைலேந்திர மன்னர்கள் சில காலம் விரோதம் பாராட்டியதையும் இளைய பல்லவன் நன்கு அறிந்தான். சமீபத்தில் கடாரத்திலும் சொர்ணத்தீவிலும் சாவகத்திலும் அரசியல் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டதையும் கருணாகர பல்லவன் உணர்ந்திருந்தானாலும் இத்தகைய ஓர் அரியணை போட்டி நடக்கிறதென்பதை அறிய வாய்ப்பில்லாதிருந்ததாகையால் குணவர்மன் குறிப்பிட்ட விஷயங்களை பூர்ணமாக கிரகிக்க சக்தியற்றவனானான். ஆகவே சில நிமிடங்கள் யோசித்த பிறகு, குணவர்மரே, உங்கள் குடும்ப கதையில் கலகமும் போட்டியும் ஏன் கொலை முயற்சி கூட கலந்திருக்கிறது? அவற்றை விவரித்து சொன்னால்தான் நான் உள்ள நிலைமையை சரிவர உணர முடியும் என்றான். சைலேந்திர ராஜ பரம்பரை சிக்கலை அறிந்து கொள்ள கருணாகர பல்லவன் ஆவலுடன் இருந்தானானாலும் அவன் ஆவலை உடனே பூர்த்தி செய்ய குணவர்மன் முனையவில்லை. இளைய பல்லவரே, கடாரத்தின் கதை மகத்தானது. அதை நிதானமாகத்தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எங்களை சந்தித்த முறையின் விசித்திரத்தை எண்ணி பார்க்கும்போது ஏதோ நல்லதொரு விதிதான் நம்மை பிணைத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். இரவு ஆரம்பித்து 5 நாழிகைகள்தான் ஆகியிருக்கின்றன. சற்று முன்பு நீங்கள் பட்ட அவதிக்கு பின்பு உங்களுக்கு சற்று அமைதி தேவை. ஆகவே நீராடிவிட்டு வாருங்கள். உணவு அருந்திய பிறகு பேசுவோம். விளக்கமாக விஷயத்தை கேட்ட பின்பு அடுத்தபடி என்ன செய்தால் இந்த பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்ப முடியும் என்பதை நிர்ணயிப்போம் என்று கூறிய குணவர்மன் தன் மகளை நோக்கி, காஞ்சனா, இளைய பல்லவரை நீராடும் இடத்திற்கு அழைத்துச் செல். ஏவலாட்டிகளை விட்டு அவருக்கு சகல வசதிகளையும் செய்து கொடு என்று சொல்லிக் கொண்டு போனவன் வாயிற்படிக்கரியில் திடீரென திரும்பி இளைய பல்லவனை ஏற இறங்க பார்த்து, இவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே உயர பருமன்தான். ஆகவே என் உடைகளில் சிலவற்றை இவர் அணிந்து கொள்ளலாம் என்றும் மகளுக்கு உணர்த்திவிட்டு அறையிலிருந்து வெளியே நடந்தான். அவன் சென்றதும் கருணாகர பல்லவனை நோக்கி புன்முறுவல் செய்தாள் காஞ்சனாதேவி. ஏன், வரலாமே இளைய பல்லவரே? தந்தை உத்தரவிட்டு விட்டார், பணிப்பெண் காத்திருக்கிறேன் என்று விஷமமாக பேசவும் பேசினாள். பதிலுக்கு கருணாகர பல்லவன் சற்று இறைந்தே நகைத்தான். அவன் சிரிப்பின் காரணத்தை அறியாத காஞ்சனாதேவி, ஏன் நகைக்கிறீர்கள் என்று வினவினாள். உங்களை பணிப்பெண்ணாக பெற்றால் என் கதி என்ன ஆகும் என்று நினைத்தேன் சிரிப்பு வந்தது என்றான் கருணாகர பல்லவன். ஏன், என்ன ஆகும்? நான் பணிப்பெண்ணாக வந்தால் பணிவிடைகளில் குறைவிருக்குமோ? இருக்காது, இருக்காது. இந்த அறைக்குள் வந்ததும் அதை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டீர்கள்? வாள்முனையில் பணிவிடைகள் கிடைக்கும் என்பதை. இதை கேட்டதும் காஞ்சனாதேவியும் கலகலவென நகைத்தாள். பேச்சில் வல்லவர் என்று நான் முன்னம் சொன்னதே சரியாகிவிட்டது
சரி சரி வாருங்கள் என்று சற்று பொய் அதட்டலும் போட்டு அவனை அந்த அறையை விட்டு அழைத்துச் சென்றாள் அரசகுமாரி. குணவர்மனுக்கு கோடிக்கரை குலவாணிகன் அமர்த்தியிருந்த மாளிகை மிக பெரியதாகவே இருந்ததை கவனித்த இளைய பல்லவன் அதன் அமைப்பை பார்த்து கொண்டே அரசகுமாரியை பின்தொடர்ந்தான். அந்த அறைகள் இருந்த முறையும் பெரும் கதவுகள் இரும்பு தாழ்பால்களுடன் பொருத்தப்பட்டிருந்ததையும் கண்ட அந்த வாலிப வீரன் அவசியமான போது அந்த மாளிகை சிறு கோட்டையாகவும் மாறக்கூடும் என்று தீர்மானித்தான். ஒருவேளை அந்த வீடு கலிங்கத்தின் காவல் வீரர்களால் முற்றுகையிடப்பட்டாலும் 10-15 வீரரும் அவசியமான உணவும் இருந்தால் எதிரிகளை ஒரு வாரத்துக்கும் மேல் எதிர்த்து நிற்க முடியும் என்றும் திட்டம் போட்டான் கருணாகர பல்லவன். இப்படி எதிரிகளை சமாளிக்கும் வழியையும் பாலூர் பெருந்துறையிலிருந்து குணவர்மனையும் காஞ்சனாதேவியையும் தப்ப வைத்து அழைத்துச் செல்லும் மார்க்கத்தையுமே திரும்ப திரும்ப மனதில் எண்ணிக்கொண்டு அரசகுமாரியை பின்தொடர்ந்த இளைய பல்லவன் பணியாட்களின் உதவியால் நீராட்டத்தை முடித்து கொண்டு குணவர்மனது உடைகளை அணிந்து கொண்டும் போஜன அறைக்குள் நுழைந்தான். அவன் நுழைந்தபோது அந்த அறையில் குணவர்மன் இல்லை. காஞ்சனாதேவி மட்டுமே அவனை எதிர்கொண்டாள். முன்பு அறையின் மங்களான வெளிச்சத்தில் பார்த்ததை விட பன்மடங்கு அழகுற துளங்கினாள் காஞ்சனாதேவி. அரைகுறை ஆடையுடனும் ஆபரணமில்லாமலும் அப்பொழுது அவளை பார்த்த கருணாகரனுக்கு குறைவற்ற ஆடைகளுடனும் அணிமணிகளுடனும் அவள் நின்றிருந்த தோற்றம் பெரும் பிரமிப்பை அளித்தது. சேலையை மிக அழகாக அணிந்ததால் இடையிலிருந்த பட்டை கால்களுக்கிடையின் அழகாக ஒட்டி பாதங்களின் மேற்புறங்களை தடவ இறுக்கி கட்டப்பட்ட இடை சற்று இருந்தும் இல்லை போல் தோற்றமளிக்க நின்றிருந்தாள் காஞ்சனாதேவி. அவள் முகத்தாமரை மந்தகாசத்தால் விரிந்து கிடந்தது. ரவிக்கைக்கு மேலே தெரிந்த வெளேர் என்ற சருமத்தில் நவரத்தினங்கள் பதித்த சிறிது ஆபரணம் ஒன்று பல பல நிறங்களை விளக்கொலியில் கிளப்பி இரட்டை வண்ண சேலையின் வர்ண ஜாலங்களுடன் போட்டி போட்டு கொண்டிருந்தது. இளைய பல்லவனை கண்டதும் அவள் முகத்தில் வெக்கம் விரிந்தது. ஆனால் அரச தோரணை மாறாததால் கம்பீரமும் வெக்கமும் இணைந்து முகத்தின் பொலிவை பன்மடங்கு உயர்த்தியதை புரிந்து கொண்டான் அந்த வாலிப வீரன். அவனை வரவேற்ற காஞ்சனாதேவி கூட நீராட்டத்தாலும் புது உடை புனைந்ததாலும் இளைய பல்லவனது தோற்றத்தில் ஏற்பட்ட அற்புத மாற்றத்தை கண்டு பெரிதும் வியந்தாள். துவட்டிய பின்பும் அவன் சுருட்டை மயிர்கள் நீரை ஓரிரு இடங்களில் மணிகள் போல் சொட்டி கொண்டிருந்ததையும் அப்படி சொட்டிய நீரும் அவன் முகத்துக்கு பெரும் கம்பீரத்தை அளித்ததையும் அழகாக இருந்த இளமீசை அவன் வீரத்துக்கு சான்று கூறியதையும் காஞ்சனாதேவி கவனித்தாள். குணவர்மனின் அரச உடை அவனுக்கு எத்தனை பொருத்தமாக இருந்தது என்பதையும் கன்னத்தில் இருந்த காயத்தின் கீறல் வடு கூட அவனுக்கு இணையற்ற அழகை அளித்ததையும் அவன் கைகள் முழந்தாளை தொடும் அளவுக்கு நீண்டு கிடந்ததையும் கண்ட காஞ்சனாதேவி தான் பாரதத்தின் சிறந்த வீரன் ஒருவனுக்கு முன்பு நிற்பதை அறிந்தாள். அறிந்ததன் விளைவோ என்னவோ வீரரே வருக வருக என்று அழைப்பும் விடுத்தாள். அவள் அப்படி அழைத்ததால் புன்முறுவல் கொண்ட கருணாகர பல்லவன் ஏது வரவேற்பு பலமாயிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அவளை அணுகி வந்தான். விருந்தினர்களை வரவேற்பதும் உபசரிப்பதும் எங்கள் நாட்டு பழக்கம் என்று கூறிய காஞ்சனாதேவி இதோ தந்தையும் வந்துவிடுவார் என்று குணவர்மன் வராததற்கு மன்னிப்பு கேட்கும் பாவனையில் வார்த்தைகளை உதிர்த்தாள். குணவர்மன் வரவை பற்றி கருணாகர பல்லவன் கவலைப்படவில்லை. காஞ்சனாதேவியுடன் தனித்திருப்பதே அவனுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்ததால் வரட்டும் நிதானமாக வரட்டும் எனக்கொன்றும் அவசரமில்லை என்றான். அந்த வாலிபனின் சொற்களில் புதைந்து கிடந்த எண்ணத்தை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதது போலவே நடித்தாள் காஞ்சனாதேவி. உங்களை காக்க வைக்க இஷ்டமில்லை, இருப்பினும் தந்தை நீராட சற்று நேரமாகும், என்ன செய்வது என்று உள்ள எண்ணத்துக்கு உதட்டுச் சொற்களுக்கும் சம்பந்தமில்லாமல் பேசினாள் காஞ்சனாதேவி. அத்தகைய சம்பாஷணை எத்தனை நேரம் நடந்தாலும் அந்த இருவருக்கும் திருப்தியாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த திருப்திக்கு இடைஞ்சலாக சீக்கிரமே உள்ளே நுழைந்த குணவர்மன் உணவருந்தலாம் வாருங்கள் என்று அழைத்தான். தங்க கலங்களில் பல பலவிதமான உணவுகளும் கனிகளும் பரிமாறப்பட்ட போதிலும் மூவரும் அதிகமாக உண்ணவே இல்லை. மூவர் புத்தியிலும் அலைமோதிக்கொண்டிருந்த எண்ணங்கள் பசியை பெரிதும் தடை செய்திருந்தனவாகையால்
அரை நாளிகைக்குள் உணவருந்திய அம்மூவரும் கை கழுவிவிட்டு பணியாட்கள் கொடுத்த பட்டு துணிகளில் கைகளை துடைத்து கொண்டு மாளிகையின் மாடியொன்றை அடைந்தனர். அந்த அறையிலிருந்த விசாலத்தையும் அதிலிருந்த மஞ்சங்களையும் பார்த்த கருணாகர பல்லவன் அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகளையே கோடிக்கரை குலவாணிகன் செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனை பெரிதும் மனதிற்குள் பாராட்டி கொண்டும் அந்த அறையை தன் கண்களால் அளவெடுத்து கொண்டும் மஞ்சம் ஒன்றில் உட்கார்ந்ததன்றி மற்ற இருவரையும் உட்காரும்படியும் சைகை காட்டினான். அவன் சைகைப்படி காஞ்சனாதேவி எதிரே இருந்த மஞ்சம் ஒன்றில் அமர்ந்தாள். ஆனாலும் குணவர்மன் உட்காராமல் சற்று எட்டி விலகி அவ்விருவரையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டு ஏதும் பேசாமல் மௌனமாக நின்றான். கடைசியில் மௌனத்தை கலைத்து கொண்டு, இளைய பல்லவரே, நான் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் இளைய பல்லவர் என்பதற்கு நீங்கள் கூறிய வார்த்தையை விட வேறு சான்றுகள் இல்லை. ஆகவே தாங்கள்தான் இளைய பல்லவர் என்பதற்கு ஏதாவதொரு ஆதாரம் இருந்தால் நாம் பேசலாம் என்று கூறினான். குணவர்மனின் நிலைமையை பூரணமாக அறிந்து கொண்டதால் அவன் காட்டிய எச்சரிக்கையை கண்டு சிறிதும் கோபம் கொள்ளாத இளைய பல்லவன் தன் கையை நீட்டி பல்லவராஜ முத்திரையுடன் கூடிய மோதிரத்தை காட்டி, இது போதுமா குணவர்மரே என்று வினவினான். குணவர்மன் திருப்தியுடன் தலையை அசைத்தான். போதும் இளைய பல்லவரே, போதும். நான் சந்தேகப்படுவதை பற்றி கோபம் வேண்டாம். நான் அடைந்துள்ள தொல்லைகள், ஏமாற்றங்கள் என்னை அவநம்பிக்கையுள்ளவனாக அடித்திருக்கின்றன. மன்னித்து விடுங்கள். இனி நாம் மனம் விட்டு பேசுவோம் என்ற குணவர்மன், இளைய பல்லவரே, சிறிது நேரத்தில் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின், அதாவது சைலேந்திரர்கள் பேரரசின், நீங்கள் பொதுவாக அழைக்கும் கடாரத்தின் விந்தை கதையை சொல்கிறேன். அதற்கு முன்பு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கதையை. நீங்கள் எதற்கு இந்த பாலூர் வந்தீர்கள் என்று மெல்ல கேட்கவும் செய்தான். கருணாகர பல்லவனின் கூரிய கண்கள் குணவர்மனை ஊடுருவி பார்த்தன. நான் சொல்வதற்கு அதிகம் எதுவும் இல்லை குணவர்மரே. பூம்புகாரின் சுங்கக் காவலரிடம் உங்கள் நாட்டு ஒற்றன் ஒருவன் பிடிபட்டான். அவனிடம் உங்களை கொல்ல பணித்த அந்த ஓலை இருந்தது. ஆகவே உங்களை எப்படியும் காப்பாற்றி புகாருக்கு அழைத்து வரும்படி வீரராஜேந்திர சோழத்தேவர் எனக்கு பணித்தார். நில மார்க்கமாக வந்தால் நாளாகும் என்பதால் கடல் மார்க்கமாக செல்லவும் ஆணையிட்டார். ஆகவே புறவியுடன் மரக்கலத்திலே வந்து இந்த துறைமுகத்தில் இறங்கினேன். அங்குதான் சில விபரீத விபரங்களை கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு சுங்க அதிகாரி மூலமாக என்று பேசி சற்று நிறுத்தினான் இளைய பல்லவன். என்ன விபரீத செய்திகள் இளைய பல்லவரே என்று வினவினான் குணவர்மன், குரலில் கவலையொளி துளங்க. முதலில் தமிழர்கள் சிறை செய்யப்படுவதாக கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, வேங்கி நாட்டு மன்னன் ராஜராஜேந்திரனுக்கும் சோழர் குல செல்வி அங்கம்மாதேவிக்கும் அவதரித்த ராஜேந்திரன் என நாங்கள் அழைக்கும் அனபாய சோழர் இங்கு சிறைப்பட்டிருப்பதாகவும் அறிந்தேன் என்றான் இளைய பல்லவன். என்ன, அனபாய சோழரா, தங்கள் நண்பரா, இத்தனை துணிவா கலிங்க மன்னனுக்கு என்று தந்தை மகள் இருவரும் ஏகோபித்து கேட்டார்கள். கருணாகர பல்லவன் இளமுறுவல் செய்துவிட்டு, நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொன்னதால்தான் என்னை வீரர்கள் துரத்தினார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்துதான் உங்கள் அறையில் குதித்தேன் என்றான். அப்படியா என்றான் குணவர்மன். ஆமாம் குணவர்மரே, ஏற்கனவே சிதைந்து கிடக்கும் சோழ கலிங்க உறவை சீர்படுத்தவும் அமைதியை தென்னகத்தில் நிலைக்கச் செய்யவும் சமாதான ஆகிய பத்திரம் ஒன்றை வீரராஜேந்திரர் கொடுத்திருக்கிறார். அதுவும் இனி செல்லாது. இரண்டு நாட்டுக்கும் மேலும் பகையும் போரும் தான் என நினைக்கிறேன். சமாதான தூதனாக வந்தேன். இனி சமரின் தூதனாக திரும்பப் போகிறேன். சமரின் முரசொலி இப்பொழுதே என் காதில் கேட்கிறது என்றான் இளைய பல்லவன். குணவர்மன் பதிலேதும் சொல்லாமல் அவனை விரித்து பார்த்து கொண்டு நின்றான். இதிலும் விசித்திரம் இருக்கிறது இளைய பல்லவரே. கலிங்கத்தின் பகை கடாரத்துக்கு நன்மை பயக்கிறது என்று சற்று குதூகலத்துடனே கூறிய குணவர்மன், இப்பொழுது கேளும் இளைய பல்லவரே, கடாரத்தின் விந்தை கதையை சொல்லுகிறேன். சீருடன் இருக்க வேண்டிய ஒரு சாம்ராஜ்யம் சீரழியும் பாதையில் இறங்கி செல்லும் சோகக் கதையை சொல்கிறேன். அதன் கதைதான் என் கதையும் என்று தனது கதையை விவரிக்க தொடங்கினான். ஐந்தாம் அத்தியாயம் முடிவு பெற்றது. சாண்டிலியனின் கடல்புறா, பாகம் ஒன்று,
அத்தியாயம் 6. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் கதையே என் கதை என முகவரை துவங்கி அந்த கதையை விவரிக்கவும் முற்பட்ட குணவர்மன் கதையை உடனடியாக எடுத்துச் சொல்ல முடியாமல் மயங்கியும் தயங்கியும் நின்று நிலை தடுமாறி அறையில் அப்படியும் இப்படியும் சில வினாடிகள் உள்ளவி தனக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டான். துவங்கிய கதையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் மாட்டாமல் அவன் திணறி திண்டாடுவதைக் கண்ட இளைய பல்லவன் அவனை ஏதும் கேட்காமல் கவலை தோய்ந்த அவன் வதனத்தையும் அத்தனை கவலையிலும் தளராமல் திடமாகவும் கம்பீரமாகவும் நின்ற அவன் சரீரத்தையும் கண்களால் அளவெடுத்தான். குணவர்மன் கிட்டத்தட்ட தன் உயரமே இருப்பதையும் அவனுக்கு வயது 45 மேலிருக்க முடியாதென்றாலும் தலையிலிருந்து பாய்ந்த கேசத்தின் சில பகுதிகளும் முகத்தின் குறுக்கே கவலை உழுதுவிட்டிருந்த இரண்டொரு கோடுகளும் அவன் தோற்றத்துக்கு 10 கூட்டியே சொல்லும் நிலைமையில் வைத்திருந்ததையும் கவனித்த கருணாகர பல்லவன் இவன் வாழ்க்கையில் பெரிதும் அல்லல் பட்டிருக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இத்தனை கவலையிலும் அவன் உதடுகளில் காஞ்சனாதேவியின் உதடுகளில் இருந்த உறுதியும் துடிப்பும் இருந்ததை பார்த்த பல்லவ வீரன் கடாரத்தின் இளவரசன் எந்த அசந்தர்ப்ப நிலையிலும் துன்பத்திலும் மனதை மட்டும் தளரவிடாத இரும்பு திடம் வாய்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டான். அத்தனை திடமும் உறுதியும் இருந்தாலும் அவன் முகத்திலோ கைகளிலோ வடுகள் ஏதும் இல்லாததையும் கவனித்து அரசியல் தொல்லைதான் இவனுக்கு அதிகமே தவிர வாளை சுழற்றும் வேலை இவனுக்கு இருக்க காரணமில்லை, இவன் போர்களில் அதிகமாக ஈடுபடாதவன் என்று தனக்குள்ளேயே முடிவு கட்டி கொண்டதன்றி அப்படியிருக்க இவன் பெண்ணுக்கு மட்டும் திறமையான வாள் பயிற்சியை எதற்காக அளித்திருக்கிறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். மிதமிஞ்சிய கவலையாலும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை பற்றிய நினைப்பாலும் எண்ணங்கள் உள்ளத்தில் எழுந்து அலைமோதிக்கொண்டிருந்த அந்த நிலையில் கூட குணவர்மனின் கண்கள் இளைய பல்லவனது விழிகள் பாய்ந்த இடங்களையும் அப்படி பாய்ந்ததின் விளைவாக முகத்தில் உலவிய எண்ணங்களையும் கவனிக்க தவறாததால் அவன் இதழ்களில் வருத்தம் கலந்த புன்வொருவலொன்று தவழ்ந்தது. அதற்கு காரணம் சொல்ல அவன் முனைந்தபோது அவன் சொற்களிலும் அந்த வருத்தம் பிரதிபலித்தே நின்றது. இளைய பல்லவர் நினைப்பதில் தவறில்லை. நான் வாழ்போரில் அதிகமாக ஈடுபடாதவன்தான் அதற்கு காரணம் இருக்கிறது என்று குணவர்மன் மெல்ல மெல்ல சொற்களை உதிர்த்தான். வாழ்போரில் திறன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முகபாவத்திலிருந்தே பிறர் உணர்ச்சிகளை ஊடுருவி பார்க்கும் சக்தி கடாரத்தின் இளவரசனுக்கு மிதமிஞ்சி இருப்பதை கவனித்த கருணாகர பல்லவன் பெரு வியப்பை அடைந்தானாலும் அதை வெளிக்காட்டாமலும் கடாரத்தின் இளவரசர் மீது எந்த குறையையும் கற்பிக்கும் நோக்கம் எனக்கில்லை என்று ஏதோ சமாதானம் சொல்ல முயன்றவனை இடையிடையே தடுத்த குணவர்மன், இளைய பல்லவரே, இதற்கு சமாதானம் ஏதும் தேவையில்லை. தமிழகத்தின் இணையற்ற வீரர் என பெயரெடுத்த உமது கண்கள் மற்றவர்களிடத்திலும் வீரத்தின் அடையாளங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தானே? அந்த குறிக்கோள் ஏதும் தென்படாத போது இவன் வீரன்தானா என்று சந்தேகம் உமக்கு ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் இதிலும் என் வாழ்க்கையில் சில மர்மங்கள் கலந்திருக்கின்றன என்றான். அரசனாயிருப்பவன் வாழ்போர் பயிலாததற்கும் இவன் வாழ்க்கை மர்மங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒருவேளை இவன் கோழையாயிருப்பானோ கோழைத்தனத்தை மறைப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறானோ என்று சிந்தனை வசப்பட்ட கருணாகர பல்லவன் மீண்டும் தன் கண்களால் குணவர்மனது முகத்தை ஆராய்ந்தான். கவலை தோய்ந்து கிடந்த அந்த சந்தர்ப்பத்திலும் ஈட்டிகள் போல் ஜொலித்த குணவர்மனின் கண்களை கண்டதும், ச, நாம் நினைத்தது தவறு, இத்தகைய கண்களை உடையவன் ஒரு காலம் கோழையாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் குணவர்மனது கதையை கேட்க ஆயத்தமானான். குணவர்மனது அந்த சில நிமிஷங்களில் தன் தயக்கத்தை உதறிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி, இளைய பல்லவரே, நான் கடாரத்தின் இளவரசனாயிருக்கும் காரணம் தெரியுமா உமக்கு என்று கேள்வியை வீசினான். தெரியாது குணவர்மரே, தாங்கள் சொல்லித்தான் தங்களை பற்றிய விவரம் எதையும் நான் அறிய முடியும். சில நாளிகைகளுக்கு முன்புதானே நாம் சந்தித்திருக்கிறோம் என்று கருணாகர பல்லவன் பதில் கூறினான். உண்மைதான் இளைய பல்லவரே என்று சொல்லி தலையையும் அசைத்து ஆமோதித்தான் குணவர்மன். நான் கடாரத்தின் இளவரசனாயிருப்பதற்கு என் ஆசை காரணமல்ல. உண்மையில் கடாரத்தின் ஆட்சி பீடத்தையும் அந்த ஆட்சி பீடம் அளிக்கும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அனைத்தையும் வெறுக்கிறேன்.
கடாரத்தின் இளவரச பதவி என் தந்தையால் என் மீது சுமத்தப்பட்டது, என் இஷ்டத்துக்கு விரோதமாக என்று பதில் கூறிய குணவர்மன், இதை கேட்க உங்களுக்கு விசித்திரமாயிருக்கலாம் இளைய பல்லவரே, ஆனால் உண்மை அதுதான். ஆட்சி பீடத்தை நான் வெறுக்கவே செய்கிறேன், ஆனால் அது என்னை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது. இது உலக விசித்திரம். வேண்டாதவனிடம் பதவி ஒட்டிக்கொள்கிறது, வேண்டுபவனை வெட்டி விலக்கி தள்ளுகிறது என்றான். குணவர்மன் சொன்னது பெரும் விசித்திரமாயிருந்தது இளைய பல்லவனுக்கு. ஆட்சியில் வெறுப்பிருந்தால் சோழ நாட்டின் உதவியை ஏன் நாடுகிறீர்கள்? கடாரத்தின் மீது படையெடுத்து ஜெயவர்மனை முறியடித்து ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சோழ பேரரசர் வீரராஜேந்திரருக்கு நீங்கள் ஓலையை அனுப்பியிருந்தீர்களே என்று வினவினான் இளைய பல்லவன். இந்த கேள்வியால் சிறிதும் கலங்காத குணவர்மன் திடமாகவே பதில் சொன்னான். ஓலை அனுப்பியிருந்தேன் இளைய பல்லவரே, அரச பதவியை நாடித்தான் இங்கும் வந்திருக்கிறேன். முடிந்தால் ஜெயவர்மனை விரட்டி அரச பீடத்தில் உட்காரவும் உத்தேசந்தான். ஆனால் இத்தனையிலும் பற்று சிறிதுமில்லாமலே ஈடுபட்டிருக்கிறேன். இவை அனைத்திலும் கடமை சம்பந்தப்பட்டிருக்கிறது. எந்த சைலேந்திர வம்சத்தில் நான் பிறந்தேனோ அந்த சைலேந்திர வம்சத்தை பற்றிய கடமை அது. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை அது. கடமைதான் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது இளைய பல்லவரே, ஆசையல்ல. அத்துடன் மேலும் பேச துவங்கிய குணவர்மன், இளைய பல்லவரே, இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் கதைதான் என் கதை என்று கேளும் அந்த கதையை என்று கூறி இளைய பல்லவனை விட்டு திரும்பி அந்த அறையின் கிழக்கு பகுதியில் இருந்த பெரும் சாளரத்தை திறந்து வெளியே நீண்ட நேரம் நோக்கி கொண்டு பேசாமலே நின்றான். பல நிமிஷங்கள் கழித்து திரும்பிய குணவர்மனின் கண்கள் ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிப்பன போல காணப்பட்டன. அதுவரை கவலை மண்டி கிடந்த வதனத்தில் சாந்தியும் பொறுமையும் நிலவி கிடந்தன. அந்த கனவு கண்களால் இளைய பல்லவனையும் தனது புதல்வியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு தன் ஒரு கையை உயர்த்தி சாளரத்தை நோக்கி நீட்டி, இளைய பல்லவரே, இந்த சாளரத்துக்கு வெளியே நீர் கண்களை செலுத்தினால் நீல கடல்தான் உமது கண்களுக்கு தெரியும். ஆனால் என் கண்களுக்கு தெரிவது அது மட்டுமல்ல, அந்த கடலுக்கப்பாலுள்ள சைலேந்திரர்களின் மாபெரும் அரசான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் தோன்றுகிறது. பல பல தீவுகள் தோன்றுகின்றன, கடாரம் தோன்றுகிறது, சொர்ணத்தீவும் சாவகமும் பாலியும் தோன்றுகின்றன. அந்த தீவுகளில் தினம் தினம் வந்து குவியும் வணிகப் பொருட்களும் தோன்றுகின்றன. அத்தனை வணிகப் பொருட்கள் அங்கு ஏன் வந்து குவிகின்றன? காரணம் இருக்கிறது இளைய பல்லவரே, பலமான காரணம் இருக்கிறது. உலகத்தில் சகல நாட்டினரும் விரும்பும் தங்கம் அந்த தீவுகளில் இருக்கின்றது. அதனால்தான் பழைய கிரேக்க மாலுமிகள் அவற்றை கிரேசே, அதாவது தங்கம் தீவு என்றும், சொர்ணத்தீவு என்றும், சொர்ணபூமி என்றும் பலபடி பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த தீவுகளில் உள்ள மண்ணில் பொன் கலந்திருக்கிறது. மண்ணை நீரில் போட்டால் தங்கம் பிரியும் அளவிற்கு பொன் மண்ணுடன் இணைந்து கிடக்கிறது. அவ்வளவு தங்கம் உலகத்தின் எந்த நாட்டு மண்ணிலும் கிடையாது. மற்றவர்கள் தங்கள் நாட்டை ஆசையால் பொன்னாடு என்று அழைக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாடு உண்மையிலேயே பொன்னாடு. பொன் ஏராளமாக விளையும் பூமி அது. அதன் பொன்னை வாரி செல்லவே உலக வணிகர்கள் அங்கு வருகிறார்கள் என்று பேச்சை சற்று நிறுத்தி இளைய பல்லவனை உற்று பார்த்தான். இளைய பல்லவன் முகத்தில் வியப்புதான் மிஞ்சி கிடந்தது. சொர்ண பூமியின் பொன்னை நினைத்து உண்டான வியப்பல்ல, சொந்த நாட்டை பற்றி பேச முற்பட்டதும் குணவர்மனுக்கு உண்டான ஆவேசத்தை கண்டதால் ஏற்பட்ட வியப்பு அது. அந்த வியப்பை கவனித்த பின்பும் குணவர்மன் ஆவேசத்தை கைவிடாமலே சொன்னான், இந்த தீவுகள் உங்கள் பாரத நாட்டுடன் ஒட்டியிருந்த காலம் ஒன்று உண்டென்று பூதத்துவ சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். இளைய பல்லவரே, பாரதத்தின் கடற்கரையோரமாக போய் தெற்கே திரும்பினால் கிழக்கு நாடு பாரதத்தின் நிலப்பரப்புடன் தொடர்பு கொண்டே செல்கிறது. அந்த நிலப்பரப்பை கடாரத்துக்கு கீழேதான் கடல் குறுக்கிட்டு உடைக்கிறது. அப்படி கடல் உடைத்து பிரித்த இடங்கள் தீவுகளாகி சுவர்ணத்தீவு சுமத்ரா என்றும், சாவகத்தீவு என்றும், பாலித்தீவு என்றும் வெவ்வேறு விதமான பெயர்களை பெற்று திகழ்கின்றன. ஆனால் அந்த தீவுகளின் கலாச்சாரங்கள் பொதுப்படையானவை. பழைய காலத்தில் இவை ஒன்றுபட்டிருந்ததை குறிக்கின்றன. அது மட்டுமல்ல, பாரதத்துக்கும் அவற்றுக்கும் யுகாந்தரமாக இருந்து வரும் தொடர்பையும் குறிக்கின்றன. அங்குள்ள சைவமும் வைணவமும் பௌத்தமும் பாரத நாடு அளித்தவை. அங்குள்ள சிற்பமும் சித்திரமும் கோயிலும் குளமும் இலக்கியமும் எல்லாமே இந்த நாடு அளித்தவைதான். காட்டுமிராண்டிகளே ஆதியில் நிரம்பிக் கிடந்த சொர்ணபூமி
பௌத்த சமய வைணவ துறவிகளின் வருகையால் நாகரீகத்தையும் பல நாடுகளும் கண்டு வியக்கும் தன்மையையும் அடைந்தது. அப்படி ஏற்பட்ட நாகரீகத்தின் விளைவாகத்தான் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் சுவர்ணத்தீவில் எழுந்தது. இந்த இடத்தில் கதையை சற்றே நிறுத்திய குணவர்மன், இனி மிக்க கவனமாக கேளுங்கள் இளைய பல்லவரே என்று எச்சரித்து கொண்டும் அறையில் அங்கும் இங்கும் கனவில் நடப்பவன் போல் உலாவிக்கொண்டும் கதையை சொல்லிக் கொண்டு போனான். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் சாவகத்தீவின் மத்தியிலிருந்த சிற்றரசில் சஞ்சயன் என்ற அரசன் தோன்றினான். அவன் சைவ சமயத்தவன். அவன் ஆட்சியில் அந்த சிற்றரசு பேரரசாக விரிந்தது. சஞ்சயன் பெரும் படை திரட்டி பொன் பெரிதும் விளையும் சொர்ணத்தீவை தன்வசப்படுத்திக் கொண்டான். அதற்கு ஸ்ரீவிஜயம் என்று பெயரையும் சூட்டினான். அவன் காலத்திலும் அவனுக்கு பின் வந்த 6 மன்னர்களின் காலத்திலும் ஸ்ரீவிஜயம் சொர்ணத்தீவையும் சாவகத்தையும் இன்னும் பல தீவுகளையும் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாக விரிந்தது. அதில் சைவம் பெரிதும் தழைத்தது. சஞ்சயன் ஸ்தாபித்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் மதத்தை அதிகமாக வற்புறுத்தாது இருந்திருக்குமானால் அந்த சாம்ராஜ்யம் இன்னும் நிலைத்திருக்கும். ஆனால் சஞ்சய வம்சத்தின் ஆட்சி சைவ ஆட்சியாக இருந்தது. ஆகவே மகாயன பௌத்தம் கிளைத்த சாவகத்தில் அதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. அதை எதிர்த்த ஒரு சிறு அரச பரம்பரைதான் சைலேந்திர அரச பரம்பரை. இந்த பரம்பரையின் ஆதி கர்த்தாவான பானுவர்மனும் சஞ்சயன் உதித்த அதே சாவகத்தின் நடுவிடத்தில் தோன்றினான். சைலேந்திரர்கள் வம்சம் முதல் 3 தலைமுறைகளிலேயே பெரிதும் வலுவுற்றது. 6வது தலைமுறையில் ஸ்ரீ விஜய மன்னன் பிகாதனுக்கும் சைலேந்திர ராஜகுமாரி பிரமோதவர்தினிக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துடன் சஞ்சயன் பரம்பரை ஆட்சியும் முடிந்தது. பிகாதனுக்கு பிறகு அவன் மைத்துனனும் சைலேந்திர வம்ச ராஜபுத்திரனுமான பாலபுத்திரன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் அரியணையில் ஏறினான். சைலேந்திரர்கள் காலத்தில் ஸ்ரீ விஜயம் கிழக்கு தீவுகளை எல்லாம் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாகி சீரும் சிறப்பும் பெற்றது. பாலபுத்திரனுக்கு பிறகு 3 தலைமுறைகளில் அதன் புகழ் உலகெங்கும் பரவியது. பட்டு நெய்யும் சீனாவுக்கும் முத்து குளிக்கும் தமிழர்கத்துக்கும் இடையே இருந்ததன் விளைவாக அதன் வாணிபமும் வாணிபத்தை கட்டுப்படுத்துவதில் அதற்கு இருந்த சக்தியும் பெரிதும் வளர்ந்தது. இந்த காலத்தில்தான் சூலாமணிவர்மனும் அவனுக்கு பிறகு ஸ்ரீமார விஜயதுக்கவர்மனும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய பேரரசுகளாய் விளங்கினார்கள். பின்னவர் காலத்தில்தான் சோழர்களுக்கும் ஸ்ரீ விஜயத்துக்கும் நட்பு வலுப்பட்டு நாகப்பட்டினத்தில் புத்த விகாரமான சூலாமணி விகாரத்தை கட்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீ விஜய பேரரசுக்கு நிலதானமும் கொடுத்தார். இந்த நட்பு நீண்டிருந்தால் தமிழகத்திற்கும் ஸ்ரீ விஜயத்திற்கும் போர் நிகழ்ந்திராது. ஆனால் வர்த்தக போட்டி போரில் வந்து முடிந்தது. இந்த சமயத்தில் குறுக்கே புகுந்து ஒரு கேள்வியை கேட்டான் இளைய பல்லவன். வர்த்தக போட்டியா என்று. ஆமாம் என்பதை சுட்டிக்காட்டும் பாவனையில் தலையை அசைத்த குணவர்மன் மேலும் சொன்னான், ஆமாம் இளைய பல்லவரே, ஸ்ரீமார விஜயதுக்கவர்மனுக்கு பிறகு அரச பதவிக்கு வந்த ஸ்ரங்கம விஜயதுக்கவர்மன் பாரதத்திலிருந்து வரும் பொருட்களுக்கு பலமான சுங்க வரிகளை விதித்தார். இதனால் வெகுண்ட ராஜேந்திர சோழத்தேவர் ஸ்ரீ விஜயத்தை நோக்கி தமது கடற்படையை ஏவினார். எந்த கடலை தாண்டி பெருவாரியான தமிழர் படை வர முடியாதென்று தைரியத்தில் ஸ்ரங்கம விஜயதுர்கர் சுங்க வரிகளை விதித்தாரோ அந்த கடலை தாண்டி தமிழர் பெரும்படை வந்தது. கடாரத்தையும் ஸ்ரீ விஜயத்தையும் சூறையாடியது. ஸ்ரங்கம விஜயதுர்கவர்மனையும் சிறைப்பிடித்துச் சென்றது. பிறகு ராஜேந்திர சோழ தேவரின் கருணையால் ஸ்ரங்கம விஜயதுர்கவர்மன் விடுதலையடைந்தார். அவர் காலம் முதல் ஸ்ரீ விஜயம் வலிமை குன்றியது. என் தந்தையின் காலத்தில் அரியணை போட்டி சண்டையும் கிளம்பியது. என் சகோதரன் அரசை பறித்து கொள்ள விரும்பினான். அதன் விளைவாக என்னை சொர்ணத்தீவிலிருந்து கடாரத்திற்கு அனுப்பி அங்கு என்னை இளவரசனாக்கினார் என் தந்தை. எனக்கு அதில் இஷ்டமே இல்லை. ஏன் என்று குறுக்கிட்டான் இளைய பல்லவன். சிறு வயதிலேயே நான் பௌத்த மத குரு ஒருவரிடம் பாடம் பயின்றேன். அவருடைய சீடர்களிடம் பழகினேன். 20 வயது வரை பௌத்த விகாரங்களிலும் பௌத்த துறவிகளுடன் காலம் கழித்தேன். ஆகவே இக வாழ்க்கையில் மனம் செல்லவில்லை. புத்த துறவியாவதிலேயே மனம் சென்றது. இதை கவனித்த என் தந்தை எனக்கு பலவந்தமாக திருமணம் செய்வித்தார். அதன் பலன்தான் இவள் என்று காஞ்சனாதேவியை காட்டினான் குணவர்மன். இளைய பல்லவன் காஞ்சனாதேவியை நோக்கி புன்முறுவல் செய்தான்.
கட்டாய விவாகத்தின் கனி காதல் விவாகத்தில் கிடைக்கும் கனிக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல என்று எண்ணினான். குணவர்மன் மேலும் சொன்னான், இவளுக்கு வயது வரும் முன்னே இவள் தாய் இறந்துவிட்டாள். மீண்டும் என் மனம் துறவர வாழ்க்கை நாடியது, இக வாழ்வை வெறுத்தது. ஆனால் நாளுக்கு நாள் ஏற்பட்ட மாறுதல்கள் என் மனதை மாற்றவே செய்தன. ஜெயவர்மன் ஆட்சி ஸ்ரீ விஜயத்துக்கு பெரும் சாபக்கேடாக முடிந்தது. மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சாதாரண குற்றங்களுக்கு பெரும் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. ஜெயவர்மனுக்கு புத்தி சொல்ல முற்பட்ட மந்திரிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சீரழிய தொடங்கியது. அக்கம் பக்கத்து அரசாங்கங்களின் விரோதமும் வந்து சம்பவித்தது. அப்படியே போனால் மக்கள் தவிப்பார்கள், நாடு அழிந்துவிடும் என்ற முடிவுக்கு வந்தேன். ஆகவே கடாரத்தை தன் வசம் ஒப்புவிக்கும்படி ஜெயவர்மன் அனுப்பிய ஓலையை திருப்பி அனுப்பினேன். முடிந்தால் ஜெயவர்மன் கடாரத்தை அழித்திருப்பான். ஆனால் மக்களின் பெருவாரியான ஆதரவு எனக்கு இருப்பதைக் கண்டு அஞ்சியிருக்கிறான். அவன் அச்சம் குலையும் முன்பு சோழர் உதவியை நாடி சைலேந்திரர் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தவும் என் நாட்டு மக்களின் துன்பத்தை போக்கவும் இந்நாடு வந்திருக்கிறேன். துறவு மனப்பான்மை இருந்தும் அரசுக்காக அயல் நாடு வந்து உதவி நாடும் விபரீத நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் கதை இளைய பல்லவரே. ஆனால் கதை போகிற போக்கை பார்த்தீரா? கருணாகர பல்லவன் அந்த நீண்ட கதையை கேட்டதால் துயிலிலிருந்து எழுபவன் போல் எழுந்தான். ஏன், கதை போகிற போக்குக்கு என்ன என்று கேட்டான். சோழ நாடு செல்ல கலிங்கம் வந்தேன். ஆனால் இங்கு என் அதிர்ஷ்டம் என்னை தொடர்ந்து வந்திருக்கிறது. இங்கு கலிங்கத்துக்கும் சோழ நாட்டுக்கும் போர் ஏற்படும் போல் இருக்கிறது என்றான் குணவர்மன். ஆம், அப்படித்தான் தெரிகிறது என்றான் இளைய பல்லவன். உங்களை பற்றியும் அனபாய சோழரை பற்றியும் எங்கள் நாட்டில் கதைகள் உலாவுகின்றன இளைய பல்லவரே. உங்கள் இருவரில் ஒருவர் வந்து என் படைகளுக்கு தலைமை வகித்தாலே ஜெயவர்மனை வெற்றி கொள்ள முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். என் மந்திரிகளும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் இங்குள்ள நிலையை பாரும். இங்கு நீர் துரத்தப்பட்டு நான் இருக்கும் மாளிகையில் பதுங்கியிருக்கிறீர். அனபாயர் ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கிறார். என் அதிர்ஷ்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர் என்றான் குணவர்மன் துன்ப புன் முறுவல் கூட்டி. குணவர்மனின் அதிர்ஷ்டம் நன்றாக விளங்கியது இளைய பல்லவனுக்கு. இவன் அதிர்ஷ்டம்தான் என்னையும் அனபாயரையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று மனதிற்குள் சபித்த இளைய பல்லவனை மட்டுமின்றி குணவர்மனையும், ஏன் காஞ்சனாதேவியையும் கூட வியப்பில் ஆழ்த்த வல்ல விசித்திர சம்பவம் ஒன்று திடீரென அந்த அறையில் நிகழ்ந்தது. அந்த நிகழ்ச்சியின் காரணமும் திறந்திருந்த சாளரத்தின் மூலமாக வெகு வேகமாக உள்ளே நுழைந்தது. 6 அத்தியாயம் முடிவு பெற்றது.